ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மூலமாக இங்கிலீஷை ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் வாங்க நியூஸ் பேப்பர் மூலமாக அல்லது வந்து கதைகளின் மூலமாக தமிழ் வழியாக நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்கு ரொம்ப இது வந்து உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை நம்ம வந்து பார்க்கலாம் நான் வாசிக்க வாசிக்க நீங்கள் லைனை ஃபாலோ பண்ணுங்கள் பிளான் ஃபார் த ஃப்யூச்சர் அதாவது எதிர்காலத்துக்கான திட்டமிடல் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் த பாஸ்ட் இஸ் லைக் அ புரோக்கன் பாட் இறந்த காலம் அப்படிங்கிறது லைக் அ புரோக்கன் பாட் உடைந்து போன பானை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க உடைந்து போன பானை அப்படின்னா ஒரு பானை மண்பானை இருக்குது பாருங்கள் அது உடஞ்சி போச்சு அப்படின்னா அது அவ்வளோதான் அதை திருப்பி அதை நம்ம ஒட்டை வச்சு யூஸ் பண்ண முடியாது ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா உடைந்துச்சு உடஞ்சிருச்சு அவ்வளோ தான் அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறது வேஸ்ட்டு நெக்ஸ்ட் லைன் த ப்ரெசன்ட் இஸ் லைக் அ வீணா வெயிட்டிங் டு பி பிளேடு அதாவது இர நிகழ்காலம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்காக காத்திருக்கக்கூடிய அதாவது வாசி என்னை வாசிங்க அப்படின்னு காத்திருக்கக்கூடிய வீணை மாதிரியாம் ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரி வாசிக்கிறோமோ அது மாதிரி தான் அந்த இசையாக வரும் அதை ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு த ஃப்யூச்சர் இஸ் லைக் அ கேட் ஆன் த வால் இட் குட் ஜம்ப் டு த ரைட் ஆர் டு த லெஃப்ட் எதிர்காலம் அப்படிங்கிறது மதில் மேல் உள்ள பூனை அது லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு இடது பக்கமோ வலது பக்கமோ அது குதிக்கலாம் நம்ம சொல்ல முடியாது அந்த பூனை இந்த பக்கம்தான் குதிக்கும் அந்த பக்கம்தான் குதிக்கணும் நம்ம சொல்ல முடியாது அது மாதிரியானது ஃப்யூச்சர் எதிர்காலத்தை நம்ம வந்து முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது பட் திஸ் டஸ் நாட் மீன் வி கேன் வீ கேன் டூ நத்திங் அபவுட் த ஃப்யூச்சர் ஆனால் இந்த இந்த சேயிங்கை வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா அப்படின்னா நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த அர்த்தம் கிடையாது ப்ராப்பர் பிளானிங் கேன் லீட் டு டிசைரபிள் ரிசல்ட்ஸ் செட் மலையமான் இன் இன்ன டிஸ்கோஸ் மலையமான் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம முறையான திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய டிசைரபிள் ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம விரும்பத்தக்க நம்மளுக்கான அந்த முடிவு வந்து அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பேராக பாருங்கள் வி ஹவ் டு பிளான் அவர் எக்ஸ்பென்சஸ் கேர்ஃபுல்லி அதாவது நம்மளுடைய செலவுகளை ரொம்ப கவனமாக நம்ம திட்டமிடணும் அவர் ப்ரெசன்ட் ஆக்ஷன்ஸ் ஹவ் அ பேரிங் ஆன் த ஃப்யூச்சர் அதாவது நம்ம இப்போ நிகழ்காலத்தில் நம்ம என்னென்ன செய்கிறோமோ செயல்களை செய்கிறோமோ அது அது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும் ஸோ இதனுடைய இதுதான் வந்து ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சரில் வந்து என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்கிறது மாதிரி இருக்கும் அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் அவர் டியூட்டி டு பி கேர்ஃபுல் இன் வாட் வி டூ அதனால் இது நம்மளுடைய கடமை நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து நம்மளுடைய கடமை இஃப் இ கேர்லெஸ்லி காஸ்ட் அவே எ லிட் ஸ்டிக் ஆன் எ ஹே ஸ்டேக் த ரிசல்ட் வில் பி அ பிக் ஃபயர் விச் கேன் ஸ்ப்ரெட் அண்ட் காஸ் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் அதாவது நம்ம க ஒரு நம்ம கவனக்குறைவாக ஒரு நம்ம தீப்பெட்டி தீக்குச்சி இருக்கு இல்லையா அந்த தீக்குச்சியை பொறுத்திரு பொறுத்திருக்கிறோம் தீ எரிஞ்சிட்ருக்கு அந்த தீக்குச்சியில் அதைத்தான் நம்ம லிட் மேட்ச் ஸ்டிக்னு சொல்கிறோம் அதை ஒரு ஹேர் ஸ்டேக் மேலே ஹேர் ஸ்டேக்னால் வைகோல் போர் வச்சுருப்பாங்க இல்லையா அது மேலே நம்ம தூக்கி ஒரு கவனக்குறைவாக நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் இந்த ரிசல்ட் வில் பி அ பிக் ஃபயர் அது பயங்கரமான ஒரு பெரிய தீயை ஏற்படுத்தும் அண்ட் விச் கேன் ஸ்ப்ரெட் அண்ட் காஸ் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் பயங்கரமான டேமேஜ் சேதாரத்தை வந்து ஏற்படுத்தும் ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஃபார்ஸ் டு பி கேர்ஃபுல் டு என்ஷூர் தட் எ மேட்ச் இஸ் எக்ஸ்டிங்க்விஷ்ட் அண்ட் டு த்ரோ இட் ஃபார் அவே ஃப்ரம் த ஹேர் ஸ்டேக் ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மேட்ச் மேட்ச்ஸ்டிக் எரிஞ்சிட்ருக்கக்கூடிய தீக்குச்சியை அணை அணைக்கப்பட்டு விட்டதா அதே மாதிரி அந்த ஹேர் வைக்கோல் வைக்கோல் போர் இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வீசிட்டோமா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படி பண்ணிட்டோம்னா இந்த மிகப்பெரிய அந்த விபத்தை வந்து தடு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எ ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ் கேன் ஹாவ் கான்சிக்வென்சஸ் விச் வில் பி ஹியூஜ் அதாவது ஒரு சில நொடிகளில் நம்ம செய்யக்கூடிய கேர்லெஸ்னஸ் கவனக்குறைவினால் வந்து என்ன ஆகும்னா கேன் ஹவ் கான்சிக்வென்சஸ் விச் வில் பி ஹியூஜ் அது பயங்கரமான பின்விளைகளை வந்து பெரிய பின்விளைகளை விளைவுகளை ஏற்படுத்தும் திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் கிவ்ஸ் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் வேர்சஸ் டு வானர்ஸ் அபவுட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் அன்திங்கிங் ஆக்ஷன்ஸ் ஸோ இதை திருவள்ளுவர் கூட அவருடைய திருக்குறளில் இந்த மாதிரி சிந்திக்காமல் செயல்படுறதுனால ஏற்படக்கூடிய டேஞ்சர்ஸ் அபாயத்தை வந்து சொல்லியிருக்காரு

அவரை வில் பி ஸ்பேட் த ஷாக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸிங் சம்திங் நெகட்டிவ் அவருக்கு நெகட்டிவான எதிர்மறையான விளைவுகள் வந்து ஃப்யூச்சரில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திருக்குறள் தமிழில் என்ன திருக்குறள் அப்படின்னா எதிரதா காக்கும் அறிவினார் கில்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது ஸோ அந்த திருக்குறள் தான் இந்த இங்கிலீஷில் விளக்கம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேரை பாருங்கள் எ மேன் ஹூ இஸ் அனேபிள் டு ஆன்டிசிபேட் ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ் டு சம் எக்ஸ்டெண்ட் அட்லீஸ்ட் வில் ஹவ் டு பே எ ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் அதாவது எந்த ஒரு மனிதன் ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸு எதிர்கால பிரச்சனைகளை வந்துட்டு முன்கூட்டியே தி திட்டமிடுறது அல்லது முன்கூட்டியே நினச்சி பார்க்குறது அந்த மாதிரி முடியலையோ எந்த ஆளுக்கு அப்படி முடியலையோ அவர் வந்துட்டு வில் ஹவ் டு பே எ ப்ரைஸ் இப்போ இந்த இடத்துல பே எ ப்ரைஸ் அப்படின்னா அதுக்கான விலையை கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது அதுக்கான தண்டனை பனிஷ்மெண்ட்டு அதுக்கு வந்து அவருக்கு கண்டிப்பாக அவருடைய ஆக்ஷன்ஸ்க்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாரு லாஸ்ட் த்ரீ லைன்ஸ் திருவள்ளுவர் வான்ஸ் எஸ் நாட் டு ஸ்பெண்ட் மோர் தேன் வி ஏர்ன் திருவள்ளுவர் நமக்கு எச்சரிக்கையே செய்கிறாரு என்னென்னா நம்மளுடைய வருமானத்தை விட நம்மளுடைய இன்கம்மை விட அதிகமாக செலவுகள் செய்கிறத பண்ணக்கூடாது தவிர்க்கணும்னு சொல்கிறாரு எ மேன்ஸ் ஏர்னிங்ஸ் மேபி மீகர் மீகர் அப்படின்னா ரொம்ப குறைவான ரொம்ப குறைவான ஒரு மனிதனுடைய வருமானம் ரொம்ப குறைவானதாக இருக்கலாம் பட் இஃப் இஸ் எக்ஸ்பென்சஸ் டு நாட் எக்ஸீட் ஹிஸ் இன்கம் அதாவது அவனுடைய செலவுகள் அவனுடைய வருமானத்தை மீறி இல்லாமல் அவன் பண்ணானா அப்படின்னா ஹீ வில் கம் டு நோ ஹார்ம் அவனுக்கு எந்த தீமையும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்